சினிமாவில் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து தாங்க லெஜெண்டுங்கிறதே தெரியாமல் வளர்ந்தவர்களை ரெண்டு பேர் தான் பார்த்துருக்கேன். தங்களோட சாதனைகளை வந்து சாதனைகளாகவே நினைக்காம நான் என்ன பெருசாக சாதிச்சிட்டேன்ட்டு ரெண்டே பேர் தான். ஒருத்தர் வந்து மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஐயா, இன்னொன்று நம்ம பஞ்சண்ணா. ரெண்டு பேரோட சிம்பிளிசிட்டி வந்து உண்மையாகவே வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய பாடம். எல்லாருமே வந்து அவர் பயங்கர ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாமே நம்ம தெரியும், ஆனால் அவரோட அனுபவங்களாகட்டும் அவரோட ரசனை, உதாரணத்துக்கு சாப்பாடு விஷயத்துலேயே அவர்கிட்ட நிறைய நான் எனக்கு கற்றுட்ருக்கேன். அவர் கூட வந்து சாப்பிட்றதே சந்தோஷமான விஷயம், அதாவது மற்றவங்களை சாப்பிட வச்சு ரசிப்பார். சாப்பாடு எப்படி இருக்குன்னா, சிக்கன்னா ஒன்லி சிக்கன் ஐட்டம், சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் வறுவல் அப்படி இருக்கும். ஃபிஷ்ஷுனா ஒன்லி ஃபிஷ் ஐட்டம்ன்ட்டு வாழ்க்கையை ரசித்து எல்லாத்தையும் முன்னார். கோபமே வராத ஒரு நல்ல மனிதர். பஞ்சன் ஒரு தடவை ஒரு சம்பவம் சொன்னார், ரஜினி சார் பற்றி பேச்சு வந்தபோது ஒரு விஷயம் சொன்னார். ஒரு ரஜினி சார் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படம் பண்ணுறாரு. அந்த ப்ரொடியூசர் தான் கதை அந்த படத்துக்கு. இப்போது அந்த படத்துக்கு ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைரக்டர் வந்து பெங்களூரில் வேறு ஷூட்டிங்கில் இருக்கிற ரஜினி சாரை மீட் பண்ணுறதுக்கு போகிறார். இப்போ நைட்டு வந்து ரஜினி சார் அந்த டைரக்டர் உட்காந்து பேசுகிறாங்க. பேச்சு வாக்கில் ரஜினி சார் கேட்குறார், ஆமாம் அந்த கதை உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்க டைரக்டருக்கு சின்ன டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த கதையில் பெரிய உடன்பாடு இல்லை. ஓ, ரஜினி சார் கதை பிடிக்கலையாட்டிருக்கு, கரெக்டு அப்படின்னு அவங்க எடுத்து விட்ருவோன்ட்டு உடனே இவர் சொல்லியிருக்காரு, ஆமாம்மா சார் எனக்கு ஒரு கதை பெருசாக ஒரு இதாகல, எங்கிட்ட வேற ஒரு கதை நல்லா ஸ்கிரிப்ட் இருக்கு, இல்லை கரெக்ட் நம்ம ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு உட்காந்து பேசுவோம், இப்போ லைட் லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பேசுவோன்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணி யாரோ வந்து கதை தட்டை திறந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர், சார் இந்த மாதிரி சார் கொஞ்சம் தூரத்தில் ஷூட்டிங் இருக்குது, மெட்ராஸில் நாளைக்கு வந்து பேசுகிறேன்னாரு, இந்தாங்க ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு. ஓகே, என்ன டைரக்டருக்கு சந்தோஷம், ஓகே இன்னும் 2 நாள் டைம் இருக்குது, கதையை நல்லா மெருகத்தி ரஜினி சார்ட்ட சொல்லிக்கலான்ட்டு ஃப்ளைட்டு போகுது. இங்கே பார்த்தா ரஜினி சார் ப்ரொடியூசருக்கு ஃபோன், டைரக்டருக்கே கதை மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் வேறு டைரக்டர் பார்த்துக்கலாம். கட் பண்ணால் வேறு டைரக்டர் வராரு. இதே மாதிரி நைட்டு கான்வர்சேஷனு, இதே மாதிரி ரஜினி சார் கேட்குறாரு, கதை ஓகேயா? அந்த டைரக்டர் அதே நினப்பு, சார் வேறு கதை இருக்குது. அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் 6 மணி கதை டொங் டொங், ப்ரொடக்ஷன் மேனேஜர், டிக்கெட்டு, ஃப்ளைட்டு, ரஜினி சார் ஃபோன், டைரக்டர் மாற்றுங்க. ஸோ இந்த விஷயத்த பேச்சுவாக்கில் பஞ்சன் சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி ரஜினி சார் வந்து ஒரு முடிவு பண்ணனால் அந்த முடிவோட சேர்ந்து பயணிக்கிறவங்க கூட தான் ஒர்க் பண்ணுவார், அதான் அவரோட கேரக்டர்னு பேச்சுவாக்கில் பஞ்சன் ஒரு தடவை சொன்னார். இது விஷயம் நடந்து 2 மாதம் கழிச்சு பார்த்தா நான் ரஜினி சார் முன்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ ரஜினி சார் என்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறாரு. கதை ஆரம்பத்தில் சர்ச்சில் பெல் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர். இதை கேட்டால் எனக்கு பக்குன் ஆயிடுச்சு, என்னடா ரஜினி சார் தலைவர் வந்தால் ஒரு 10 பேர் 100 பேர் அடிச்சுட்டு வரணும், சர்ச்சில் மணி அடிச்சுட்டு இருந்தால் நல்லாவாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆச்சு. இப்போ ரஜினி சார் அந்த கதையோட ஐடியாவை சொல்லிவிட்டு இப்போ எங்கிட்ட கேட்டார், என்ன கதை ஓகேயா அப்படின்னாரு. இப்போ நான் பஞ்சன்ட்டு அது பேசாமல் இருந்தால், ஆமாம் சார் கதை இது சுமாராக தான் சார் இருக்குது அப்படின்ட்டு இருப்பேன், ஓகே நான் சொல்லி அனுப்புகிறேன்ட்டுருப்பார். அதே மாதிரி பெங்களூர் ஃப்ளைட் டிக்கெட் கதை மாதிரி ஆயிருக்கும். நான் உடனே வந்து எனக்கு என்னென்னா ரஜினி சார் படம் பண்ணோம், அப்போ எனக்கு 25-26 வயசு, சார் சூப்பர் சார்ன்ட்டேன், ரஜினி சார் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆமாம் சார் நல்லாயிருக்கு, எல்லா படத்துலையும் வந்து காசை சம்பாதிக்கிறதுக்கு தொடைய தட்டி சவால் விட்டீங்க சார், இதில் காசை செலவு பண்ணுறதுக்கு ஒரு சவால், அந்த பாயிண்ட் நல்லாயிருக்கு சார். அப்படி ஆரம்பித்தது தான் வந்து அருணாச்சலம் படம். இது வந்து பஞ்சனம் கூட பஞ்சனம் ஒரு சொன்ன சம்பவத்தோட விளைவு தான் அது. ஸோ இந்த மாதிரி பஞ்சனட்டிருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது, இப்போ நான் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 27 வருஷம் இன்னும் சினிமாவில் சர்வை பண்ணிட்டுருக்கிறேன், எனக்கு கிடைத்த குருநாதர்கள் அவ்வளோ நல்லவங்க, அதில் முக்கியமாக பஞ்சனன் ஆகட்டும், மணியன் சாருக்கு அப்புறம் பஞ்சனன்றது நான் அவ்வளோ கற்றுட்ருக்கேன். ரிஷி படம் பண்ணும்போது சீன் பேப்பர் வரும், சீன் பேப்பர் பார்த்தா அதுக்கு டைரக்டரே தேவையில்லை, ஷார்ட் வைஸாக பிரித்து அழகாக எழுதி அவ்வளோ அருமையாக டைலாக் பேப்பரே வரும். அவ்வளோ பெரிய ஞானி ஆக்சுவலாக இந்த கௌரவம் பண்ணதுக்கு சுப்பு அண்ட் பிளாக்ஷீப் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. Blacksheep Panchu 80 with PAR. Watch it only on BSL.